கர்தினால் தாத்தாவின் குடும்ப உறுப்பினர்கள், என்னுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் ஜெர்வின் ஜெனோ, ஜோ விமலாவின் மகன், பிரான்சிஸ் ஜோசப் மேரி ராணியின் பேரன், ரோஸ்மேரி அம்மாச்சியின் கொல்லு பேரன். பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம், அதே போல்தான் கர்தினால் தாத்தாவின் பிறப்பு ஒரு கல்லேரி கிராமத்தில் ஒரு சம்பவமாக இருந்தது. ஆனால் அதை ஒரு சரித்திரமாக மாற்றியுள்ளார் நமது தாத்தா. சென்ட் டான்ஸ் பள்ளியில் பள்ளி படிப்பையும் லயோலா கல்லூரியில் கல்லூரி படிப்பையும் படித்து சட்டப்படிப்பிற்காக ரோம் சென்று படித்தார். அங்கு இதுவரை அல்லாத அளவில் எல்லா தேர்வுகளிலும் முழு மதிப்பெண் பெற்று அசத்தினார். ஒரு மனிதன் எவ்வளவு வாழ்ந்தான் என்பது அல்ல முக்கியம், வாழ்ந்த பிறகும் வாழ்கிறானா என்பதுதான் முக்கியம். ஆம், நமது தாத்தா வாழ்ந்த பிறகும் இன்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தாத்தாவிற்கு 10 மொழிகள் சரளமாக பேசவும் எழுதவும் தெரியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 வாழ்க்கை இருக்கின்றன. ஒன்று உடலால் வாழ்கின்ற வாழ்க்கை, மற்றொன்று தத்துவத்தால் வாழ்கின்ற வாழ்க்கை. ஆம், நமது தாத்தா அவருடைய தத்துவத்தால் இன்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தாத்தா கர்தினாலாக பொறுப்பேற்ற பொழுது 40 கிலோதான் இருந்தாராம். அப்பொழுது மற்ற கர்தினால்கள், இவர் 40 கிலோதானே இருக்கிறார், எப்படி எல்லா வேலையும் பொறுப்பாக செய்வார் என பேசிக்கொண்டிருந்தாராம். அப்பொழுது போப்பாண்டவர், இவர் 40 கிலோதான், ஆனால் 40 கிலோ வைரம் என்று கூறினாராம். ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 மரணம் இருக்கின்றன. ஒன்று உடலுக்கு நேர்கின்ற மரணம், மற்றொன்று அவரை நினைப்பவர்களுக்கு கடைசியாக வருகின்ற மரணம். அப்படி பார்த்தால் நமது தாத்தாவிற்கு மரணமே இல்லை. அவர் நினைக்கப்படுவார், அவருடைய செயல்களால் என்றும் நினைக்கப்படுவார். தாத்தாவிற்கு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி டாக்டர் ஆஃப் லெட்டர் என்ற கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கியது. எங்கள் தாத்தா பிரான்சிஸ் ஜோசப் அவர்கள் கர்தினால் தாத்தாவிற்கு எழுதிய அனைத்து கடிதங்களுக்கும் தவறாமல் பதில் எழுதியது என் நினைவிற்கு வருகின்றது. சிலருக்கு வரலாற்றில் சில பக்கங்கள், சிலருக்கு சில அத்தியாயங்கள், ஆனால் நமது தாத்தா ஒரு வரலாற்றையே படைத்துள்ளார். தாத்தாவிற்கு எவ்வளவு பணிகள் இருந்தாலும் குடும்பத்தை சந்தித்து பேசுவது அவருக்கு மிகவும் ஆனந்தம். இப்பொழுது நாம் எல்லோரும் ஒன்று கூடி இருப்பதில் அவருக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கும். இவ்வளவு நேரம் என் பேச்சை கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மிக்க நன்றி.